மெய்ப்பனின் குரல் ஊழியத்தின் மூலம் 1975 முதல் கடந்த 47 ஆண்டுகளுக்கும் மேலாக நற்செய்தியை அறிவித்து கொண்டு வருகிறோம். 1976 முதல் சீபா வானொலி மூலம் 27 ஆண்டுகள் நற்செய்தி அறிவித்து வந்தோம். இப்பொழுது இந்த டிவி நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறோம். மெய்ப்பனின் குரல் ஊழியத்தின் மூலம் நடைபெறும் ஊழியங்கள்: ஆவிக்குரிய புத்தகங்கள், ஆவிக்குரிய கூடுகைகள், குடும்ப முகாம்கள், ஒடிசா மேற்கு வங்காள பழங்குடி மக்கள் மத்தியில் மிஷினரி ஊழியங்கள், மாதந்தோறும் தமிழில் இ மேகசீனையும் ஆங்கில மொழியில் இ நியூஸ் லெட்டரையும் வெளியிடுகிறோம். சகோதரி பியூலா நியூட்டன் அவர்களின் தின தியானங்களை யூடியூபில் தினமும் அதிகாலை 5 மணி அளவில் வெளியிடுகிறோம். இ மேகசீன், இ நியூஸ் லெட்டர், தின தியானங்களை வாட்ஸ்அப்பில் பெற விரும்புவோர் திரையில் காணும் எண்களை தொடர்பு கொள்ளவும். இதன் இணை ஊழியமான மக்னாயும் சம்பூர்ண ஊழியத்தின் மூலம் நடைபெறும் ஊழியங்கள்: மெய்ப்பனின் குரல் தமிழ் பத்திரிகை ஊழியம், 16 இடங்களில் சிறுவர் ஊழியங்கள், வாலிபர் மத்தியில் ஊழியங்கள், கிராம ஊழியங்கள், ஆலயம் கட்டுதல், ஏழைகளுக்கு உணவளித்தல், பெண்கள் திறன் மேம்பாட்டு பயிற்சிகள். எங்களை தொடர்பு கொள்ள விரும்புவோர் திரையில் காணும் எங்களை தொடர்பு கொள்ளவும். தேவனுடைய ராஜ்யம். அன்பானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். சில நேரம் மக்களிடம் நான் இயேசுவை பற்றி பகிர்ந்து கொள்வது உண்டு. அம்மா, இயேசுவை உங்கள் உள்ளத்தில் கூப்பிடுங்க, இயேசு உங்கள் உள்ளத்தில் வந்துடணும், இயேசு நம்ம பாவத்தை மன்னிச்சாதான் பரலோக ராஜ்யத்துக்கு போக முடியும் அப்படின்னு சொன்னால் சில பேர் சொல்வாங்க, யாருமா அந்த பரலோக ராஜ்யத்தை பார்த்தது, ஏதோ உயிரோடு இருக்கிற வரைக்கும் எனக்கு நன்மை கிடச்சி நான் அந்த உலகத்தில் நல்லா வாழ்ந்தால் போதும் அப்படின்னு நிறைய பேர் சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் அருமையானவர்களே, பரலோக ராஜ்யம் என்பது எங்கேயோ இருக்கிற ஒரு ராஜ்யம் அல்ல, எங்கேயோ தூரத்தில் இருக்கிறது அல்ல. வேத வசனம் என்ன சொல்கிறது பார்க்கலாமா? லூக்கா 17:20-21 தேவனுடைய ராஜ்யம் எப்பொழுது வரும் என்று பரிசேயர் அவரிடத்தில் கேட்டபொழுது அவர்களுக்கு அவர் பிரதியுத்தரமாக, தேவனுடைய ராஜ்யம் பிரத்யட்சமாய் வராது, இதோ இங்கே என்றும் அதோ அங்கே என்றும் சொல்லப்படுகிறதற்கும் ஏதுவிராது, இதோ தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்குள் இருக்கிறதே என்றார். ஆமென். தேவனுடைய ராஜ்யம் அங்கே இருக்கு இங்கே இருக்கு என்று அல்ல, உங்களுக்குள் இருக்கிறதே. ஒருவேளை பரலோக ராஜ்யத்துக்கு நானும் நீங்களும் போக வேண்டுமானால் அந்த ராஜ்யம் இப்பொழுதே நமக்குள் வர வேண்டும். இயேசு சொன்னார், பரலோக ராஜ்யம் உங்களுக்குள் இருக்கிறதே அப்படின்னு என்ன அர்த்தம்? இயேசு எங்கே இருக்கிறாரோ அந்த இடம்தான் தேவனுடைய ராஜ்யம். தேவன் இருக்கிற இடம்தான், தேவ பிரசன்னம் நிறைந்த இடம்தான் தேவனுடைய ராஜ்யம். அருமையானவர்களே, தேவன் ஆளுகை செய்கிற இடம்தான் தேவனுடைய ராஜ்யம், அப்படிதானே? அப்போது இயேசு கிறிஸ்து எனக்குள் வந்து எனக்குள்ளே என்னுடைய வாழ்க்கையை ஆளுகை செய்வாரானால் அது பரலோக ராஜ்யம் எனக்குள் வந்து விட்டது என்று அர்த்தம். ஒருவேளை என்னுடைய 16 வயதிலே, ஒருவேளை கிட்டத்தட்ட 40 முன்பதாக, அப்போ இந்த டிவி மற்ற காரியங்கள்லாம் கிடையாது, சினிமா தான். நான் சினிமா பைத்தியமாக இருந்தேன். சினிமாவுக்கும் கதை புத்தகங்களுக்கும் தேவையற்ற காரியங்களுக்கும் அடிமைப்பட்டு கிடந்தேன். ஒரு நாள் என்னுடைய நண்பர்கள் சிலர் ஜெபிக்க சொல்லி கேட்டாங்க. அவங்களோடு கூட ஜெப கூட்டுகைக்கு போனேன். அவங்க ஜெபித்தது எனக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு. நீ ரட்சிக்கப்பட்டிருக்கிறாயா, இயேசு உன் உள்ளத்தில் வந்திருக்கிறாரான்னு கேட்டாங்க. நான் சொன்னேன், இயேசப்பா பிள்ளை தான் நான், தினம் ஜெபம் பண்ணுறேன், பைபிள்லாம் படிக்கிறேனே அப்படி என்று சொன்னேன். அவங்க சொன்னாங்க, ஜெபம் பண்ணுறதுனால பைபிள் வாசிக்கிறதுனால நீ பரலோகத்துக்கு போயிட முடியாது, இயேசு உன் பாவங்களை மன்னித்து விட்டார் என்ற நிச்சயம் இருக்குதா, இயேசுவ உள்ளத்தில் வந்து விட்டார் என்று நிச்சயம் இருக்குதா? அப்போ தான் நான் யோசித்தேன்,
அந்த நிச்சயம் எனக்கு இல்லையா. பட் ஆனால் தினம் நான் ஜோ பண்ணுவேன், தினம் பைபிள் வாசிப்பேன். ஆனால் ஏசு எங்கேயோ இருக்கிறாருன்னு நினச்சேன். ஆனால் அன்னைக்கு அவங்க சொன்னபோது என்னுடைய பாவங்களை எல்லாம் ஏசப்பாட்ட சொன்னேன், சின்ன சின்ன பாவத்தை கூட அறிக்கிட்டேன். உண்மையாகவே கண்ணீரோடு மனம் திரும்பினேன், ஏசப்பா இந்த பாவங்களை இனி நான் செய்ய மாட்டேன், எனக்குள்ள வாங்க கூப்பிட்ட போது அன்னைக்கு பாருங்கள் ஒரு பெரிய சந்தோஷம், இயேசு எனக்குள்ளே வந்தார், என்னுடைய வாழ்க்கையை ஆளுகை செய்கிறவராக வந்தார், இன்று வரைக்கும் இயேசு என்னோடு கூட இருக்கிறார். ஒருவேளை 1976 நான் இயேசுவை ஏற்றுக்கொண்டேன், இந்த 2022 வரைக்கும் இயேசு என்னோடு கூட இருக்கிறார். எனக்கு பாவ போராட்டம் இல்லையா? இருந்தது. எல்லாவற்றையும் ஜெயிக்க இயேசு எனக்கு பலன் தந்தார். எனக்கு பிரச்சனை கண்ணீர் கவலை இல்லையா? இருந்தது. ஆனாலும் எல்லாவற்றிலும் இயேசு என்னோடு கூட இருந்து அதை தாங்க பலன் தந்தார், ஜெயிக்க பலன் தந்தார், என்னை தப்புவித்தார். பல்லவ ராஜ்யம் எனக்குள் இருக்கிறத நான் ஒவ்வொரு நாளும் உணர முடிகிறது. ஆம் அருமையானவர்களே, இயேசு உங்களுக்குள்ளும் எனக்குள்ளும் வர ஆயத்தமாக இருக்கிறார். வெளிப்படுத்தல் 3:20 இவ்விதமாய் வாசிக்கிறோம். இதோ வாசற்படியிலே நின்று தட்டுகிறேன், ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவனிடத்தில் நான் பிரவேசித்து அவனோடே போஜனம் பண்ணுவேன், அவனும் என்னோடே போஜனம் பண்ணுவான். இதோ வாசற்படியிலே நின்று தட்டுகிறேன். உங்க இதய வாசற்படியில நின்று இயேசு தட்டுக்கிட்டே இருப்பார். யாரையும் ஃபோர்ஸ் பண்ணி அவர் உள்ளே நுழைய மாட்டார். அவர் வந்து நமக்கு சாய்ஸ் கொடுக்கிறார். நான் தட்டிக்கிட்டே இருக்கிறேன், நீ திறந்தால் உள்ளே வருவேன், உன்னோடு போஜனம் பண்ணுவேன். அது என்ன? ஐக்கியம். கடவுளுக்கும் நமக்கும் உள்ள ஐக்கியத்தை குறிக்கிறது. லூக்கா 19:10 இயேசு சொன்னார், இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்திருக்கிறார். எதை இழந்து போனார்? ஆதியிலே ஆதாம் ஏவாளை தேவன் ஏதேன் தோட்டத்தில் உருவாக்கின போது ஆண்டவர் இறங்கி வருவாராம் பகலின் குளிர்ச்சியான வேளையில். ஆதாம் ஏவாளோடு தோட்டத்தில் உள்ளாவுவாராம், அவர்களோடு பேசி ஐக்கியமாயிருந்தார். இந்த ஐக்கியத்தை பாவம் செய்தபடினாலே மனிதன் இழந்து போனான். பாவம் மனிதனை தேவனை விட்டு பிரித்து விட்டது. எனவேதான் இயேசு நம்மை ரட்சிக்க இந்த உலகத்தில் வந்தார். அருமையானவர்களே, நான் ரட்சிக்கப்பட்ட போது எவ்வளோ சந்தோஷம் தெரியுமா? அந்த அன்புக்கு ஈடு இணை எதுவுமே கிடையாது. அந்த மகிழ்ச்சி வேறு எந்த செல்வமோ பொருளோ எனக்கு கொடுத்துருக்கவே முடியாது. அவ்வளோ ஒரு சந்தோஷம். சினிமாவோ சினிமா பாடல்களோ கதை புத்தகமோ எதுவுமே கொடுக்க முடியாத ஒரு பெரிய சந்தோஷத்தை இயேசு கொடுத்தார். அல்லேலூயா. வேத புத்தகத்திலே தேவனுடைய ராஜ்யம் எப்படிப்பட்டது என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். மத்தேயு 13:44. அன்றியும் பரலோக ராஜ்யம் நிலத்தில் புதைத்திருக்கிற பொக்கிஷத்துக்கு ஒப்பாயிருக்கிறது, அதை ஒரு மனுஷன் கண்டு மறைத்து அதை பற்றிய சந்தோஷத்தினாலே போய் தனக்கு உண்டான எல்லாவற்றையும் விற்று அந்த நிலத்தை கொள்ளுகிறான். ஒரு மனுஷன் ஒரு நிலத்தில் வேலை செஞ்சுட்டே இருக்கிறான். திடீர்னு அவன் அதை கொத்திட்டு இருக்கும்போது பார்த்தான், ஏதோ டங்கன் சத்தம் கேட்குதே, என்னன்னு பார்த்தா ஒரு பெரிய புதையல் அந்த நிலத்துக்கு அடியில் இருந்துச்சு. அவன் நினச்சான், இந்த புதையலை எப்படியாவது பெச்சு கொள்ளணுமே. உடனே போடுறான் அந்த ஓனர்கிட்ட, எப்போ அவன் நிலத்தை எனக்கு விலைக்கு கொடுக்குறியா? என் நிலத்தை விலைக்கா? நீ எவ்வளோ சொன்னாலும் நான் வாங்கிக்கிறேன். அவன் சொன்னான், 2,000,000 ஆகும். இவன் ஓடுறான், தன் வீட்டை விற்றுருப்பான்னு நினைக்கிறேன், தன் நிலத்தை விற்றுருப்பான், ஒருவேளை தன்னுடைய மனைவி பிள்ளைகளை கூட அடிமையாக விற்றுருக்கலாம். எல்லாவற்றையும் விற்றுட்டானான். விற்று அந்த நிலத்தை வாங்கிக்கிட்டான்னு சொல்லி வேதத்தில் சொல்லுது. அந்த வாங்கப்பட்ட அந்த நிலந்தான் பரலோக ராஜ்யம். அருமையானவர்களே, இந்த பூமியில் உள்ள எதுவுமே பரலோக ராஜ்யத்துக்கு ஈடு இணையாகாது. இதை தான் இயேசு கிறிஸ்து அழகாய் சொல்லியிருக்கிறார். எந்த மேன்மை, எந்த ஐஸ்வர்யம், எந்த பணம், எந்த செல்வம், எந்த உயர்வு, எந்த அந்தஸ்து, இதெல்லாம் பரலோக ராஜ்யத்துக்கு ஈடாகாது. அந்த நாட்களிலே ஆதி அப்போஸ்தலர்களை பார்த்தோன்னா இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்கள், அவங்களுக்கு உடனே உபத்திரம் வந்துச்சு, அவங்கள ஜெயிலில் போட்டாங்க, அடித்து நொறுக்குனாங்க, அந்த இயேசுவை விட்டு ஓடவே இல்லை.
அவங்க இயேசுக்காக இரத்த சாட்சிகளாய் மரித்தார்கள். இயேசுக்காய் எல்லாவற்றையும் இழக்க அவங்க ஆயத்தமாக இருந்தாங்க. இன்றைக்கி இயேசுகிட்ட வர்றவங்களாம் எதுக்கு வரோம் தெரியுமா? எனக்கு அது வேணும் இயேசுவே, எனக்கு இதை தாங்க. இயேசுகிட்ட வந்தால் பில்லி சூன்யம் போகுதான், இயேசுகிட்ட போனால் சுகம் கிடைக்குதான், இயேசுகிட்ட போனால் அற்புதம். உண்மை. ஆனால் தேவனுடைய ராஜ்யம் என்பது இயேசு உனக்குள்ளே வருவது, உன்னை முழுமையாக இயேசு ஆளுகை செய்வது, இயேசு உன்னை நடத்துவது. அந்த அனுபவத்துக்குள்ள வந்துட்டா மரணத்தை குறித்து பயப்படவே வேண்டாம். இந்த உலகத்தில் எது இல்லையே நீ கவலைப்படவே மாட்டீங்க. எனக்கு அந்த மேன்மையிலேயே இந்த மேன்மையிலேயே அழமாட்டீங்க. வானத்தையும் பூமியையும் படைத்த தேவன் எனக்குள்ளே இருக்கிறார், அது போதும். எந்த நிந்தை, எந்த அவமானம், எந்த போராட்டம் வந்தாலும் நான் தைரியமாக நிற்பேன், இயேசு என்னோடு கூட இருக்கிறார். அதுதான் தேவனுடைய ராஜ்யம். ஒரு முஸ்லீம் சகோதரனுடைய சாட்சியை நான் இந்த நாட்களில் யூடியூப்பில் பார்த்துட்டு இருந்தேன். முஸ்லீமாக ஒரு பெரிய பணக்கார குடும்பத்திலிருந்து இயேசுவை அவர் ஏற்றுக்கொண்டாராம். எப்படி ஏற்றுக்கொண்டார் என்றால், அவரை படிப்பதற்காக இந்தியாவில் அனுப்பி வச்சாங்க. அவங்க பெற்றோர் மிகுந்த பண செலவு செய்து ஏராளம் எல்லா லக்ஸுரி எல்லா ஆடம்பரமும் அவர் கொடுத்துருந்தாங்க. இங்கே வந்து பாவத்தில் அடிமைப்பட்டு அவர் சொல்கிறார், எல்லா பாவத்திலையும் சிக்குண்டு நிம்மதியை இழந்தார், சந்தோஷத்தை இழந்தார், சமாதானத்தை இழந்தார். பாவம் நம்முடைய சமாதானத்தை கெடுத்து விடும். அருமையான சகோதரனே சகோதரியே, எல்லாத்தையும் இழந்துட்டு ஒரு நாள் செத்து போகலான்னு சொல்லி ரயில்வே ட்ராக்ல போய் படுத்துட்டாராம். அப்போது யாரோ ஒரு சகோதரன் அவரை தட்டி எழுப்பி, நீ வாப்பா, நீ ஏன் சாக போகிற, இயேசுகிட்ட போய் பாரு. இவர் சொன்னார், இயேசுவெல்லாம் எனக்கு தெரியும், நான் ஒரு முஸ்லீம், என்னை பற்றியா என்கிட்டயா இயேசுவை பற்றி சொல்கிறேன் அப்படின்னு கேட்டார். அவர் சொன்னாரான், ஒன்றுமே செய்யாத, எனக்காக ஒரே ஒரு நாள் ஆலயத்துக்கு போ, தேசம் உன்னை மாற்றலைன்னா நானும் உன் கூட சேர்ந்து சூசைட் பண்ணிக்கிறேன்னு சொன்னாரான். அவர் போயிட்டார். இவர் பாஸ்டர் ஏஜி ஏஜி சர்ச் பாஸ்டர் மோகன் சபைக்கு அவர் போனாராம். அங்கே ஆண்டவர் அவரோடு கூட பேசியிருக்கிறார். தற்கொலைக்கு நீ வயன்று நீ போய்கொண்டிருந்தா இயேசுவோட இந்த பக்கம் திருப்பிட்டு வந்திருக்கிறார். உன் பாவத்தை இயேசப்பாட்ட சொல்லி இயேசுவனை விடுவிக்கிறான்னு சொன்னபோது உண்மையாகவே அவர் அன்றைக்கு அழுது இயேசுவுக்கு தன்னை ஒப்பு கொடுத்தாராம். பெரிய பணக்காரர் வீட்டுக்கு போனவுடனே அவங்க அப்பா சொன்னாராம், பெரிய மாற்றண்டா, ரொம்ப மாறி இருக்க, உன்ட்ட பெரிய மாற்றத்தை பார்க்குறேன்னு சொன்னப்போ இயேசு தான் எனக்கு மாற்றத்தை கொடுத்தார். கொஞ்ச நாள் ஒன்றும் சொல்லலை, ஆனால் தொடர்ந்து இவர் வேதம் வாசித்து ஜெபிக்கிறத பார்த்து சொன்னாராம், இயேசு வேணும்னா நீ என் பிள்ளையாக இருக்க முடியாது, நீ தெரிஞ்சுக்கோ ஒன்று, இந்த வசதி இந்த வாய்ப்பு எல்லாம் வேணும்னா நீ இயேசு விட்டுட்டு நீ வெளியே வரணும்னு சொன்னாரான். இவர் சொன்னாராம், முடியாது, சமாதானத்தை இழந்து நிம்மதியை இழந்து சாவை தேடி ஓடிக்கொண்டிருந்த எனக்கு ஜீவனை கொடுத்தவர் இயேசு, நான் அவருக்காக தான் வாழ்வேன்னு சொன்னார். ஒரு இருட்டு அறையில் போட்டு 4 மாதம் சாப்பாடு இல்லாமல் ரொம்ப அழுகின அழுகின சூப்பு அழுகின நூடுல்ஸ் போட்டு அவரை வச்சாங்களாம். ஆனாலும் அவர் எதுக்காகவும் இயேசுவை இழக்க ஆயத்தமாக இல்லை. ரொம்ப சிக்காயிட்டார். உள்ளே கடந்து வெளியே கொண்டு ஹாஸ்பிட்டலில் ட்ரீட்மெண்ட் கொடுத்தாங்க, சுகமாக்குனார். கையில் 1 பைசா கூட இல்லாத நேரத்தில் அவங்க அம்மா பணத்தை கொடுத்து எங்கேயாவது ஓடிப்போன்னு சொன்னாங்க. பணத்தை வேண்டான்னு சொல்லிட்டு இயேசு வெறுங்கையாக இந்தியாவுக்கு போன்னு சொன்னாராம். வெறுங்கையாக இந்தியாவுக்கு வந்தார். இயேசு இன்றைக்கு அழகாய் அவரை நடத்தி வருகிறார். அருமையான ஊழியத்தை தேவனுடைய நாம மகிமைக்காக செய்து வருகிறார். அருமையானவர்களே, தேவனுடைய ராஜ்யத்தை பெற்றுக்கொள்ள எதையும் இழக்க ஆயத்தமாக இருக்கிறவர்கள் தான் உண்மையான தேவனுடைய பிள்ளைகள். கண்களை மூடி ஜெபிக்கலாமா? அன்பான சகோதரனே சகோதரியே, எனக்கு அது வேணும் இது வேணும், இயேசு எனக்கு அதை தரணும் இதை தரணும்னு தானே கேட்டுகிட்டே இருக்கிறீங்க. இன்றைக்கி கேளுங்க, இயேசுவை என் உள்ளத்தில் வாங்க, எனக்கு அந்த பரலோக ராஜ்யம் வேணும், என் உள்ளத்தில் இப்போவே அந்த ராஜ்யம் ஆரம்பிக்கணும், இப்போவே அந்த சந்தோஷம் ஆரம்பிக்கணும். கேளுங்களேன், இயேசு உங்களை ரட்சிக்கிறது மாத்திரம் அல்ல, இந்த உலகத்தில் அவங்க தேவைகளையும் சந்திக்க ஆயத்தமாக இருக்கிறார். அன்பின் தகப்பனே, தர்மியான ஜப நேரத்துக்காக நன்றி ஆண்டவரே. இயேசு எனக்கு அற்புதம் செய்யணும்னு காத்துட்ருக்கிற இந்த பிள்ளைகள், முதலாவது உண்மை அவர்கள் இருதயத்தில் ஏற்றுக்கொள்ளட்டையா. நீங்கள் கொடுக்குற சமாதானம் சந்தோஷம் அவங்களுடைய உள்ளத்துக்களை வரட்டுமாப்பா. இந்த பிள்ளைகளை ஆசீர்வதிங்க, கண்ணீரை துடைங்க, கடன் பிரச்சனையை மாற்றுங்க, திருமணம் கைகூடி வரட்டும் ஐயா, வேலையில்லா திண்டாட்டம் மறையட்டும் ஐயா. இயேசுவின் நாமத்தினால் எல்லா பில்லு சூனிய கட்டுகள் அறுக்கப்பட்டு போவதாக.
ஒரு விடுதலை உண்டாவதாக என்று ஜெபிக்கிறேன் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். பிரதி மாதம் செவ்வாய்க்கிழமை காலை 10:30 முதல் மதியம் 12 மணி வரை மேய்ப்பனின் குரல் அலுவலகத்தில் உபவாச ஜபம் நடைபெறும். வியாதியஸ்தர்களுக்காக ஜபம் ஏறெடுக்கப்படும். மனக்குழப்பத்தில் செய்வதறியாது திகைப்பவர்களுக்கு ஆவிக்குரிய ஆலோசனைகளும் வழங்கப்படும். எங்களை தொடர்பு கொள்ள விரும்புவோர் திரையில் காணும் எண்களை தொடர்பு கொள்ளவும்.